வணக்கம் நண்பர்களே, மாருதி சுசுகி நிறுவனத்தினுடைய கார்கள் வந்து மக்கள் அதிகமான பேர் வந்து பயன்படுத்துவதற்கு காரணம் வந்து விலை வந்து கம்மியாக இருக்கும், மெயின்டெனன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும், சீக்கிரம் கார் வந்து டெலிவரி வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதுனால. அப்படி இருந்தாலுமே கூட மாருதி சுசுகியில் கூட ஒரு சில கார்களுக்கு வந்து வெயிட்டிங் பீரியட் இப்போ வந்து அதிகமாக இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். மாருதியை பொறுத்த வரைக்கும் அரேனா, நெக்ஸா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விதமான ஷோரூமில் கார்களை வந்து விற்பனை பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அரேனா ஷோரூமில் பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து வேகனாரு, எஸ்பிரஸோ, செலரியோ இந்த மாதிரி கார்கள் வந்து இருக்குது. இப்போ இந்த கார்களுக்கெல்லாம் வந்து ஒன் மந்த்து குறைவாக பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் பீரியட் வந்து இருக்குது. டிசைருக்கும் பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் பீரியட் 1 மந்த் வந்து இருக்குது. ஆல்ட்டோ வந்து 1 வீக்கில் வந்து கிடச்சிடும். இப்போ இதை தாண்டி ஷிஃப்ட்லாம் எடுத்தீங்க அப்படின்னா 2.5 மாதம் வெயிட்டிங் பீரியட் வந்து வருது. பிரிசா எடுத்தீங்க அப்படின்னா 3 மாதம் வெயிட்டிங் பீரியட் வந்து வரும். அரேனாலே அதிகமான வெயிட்டிங் பீரியட் வந்து எர்டிகா காருக்கு தான். எர்டிகா கார் வாங்கணும் அப்படின்னா 9 மாதம் நம்ம வந்து வெயிட் பண்ணுற மாதிரி வந்து இருக்குது. இன்னொரு புறம் அப்படியே நெக்ஸா ஷோரூம் எடுத்தோன்னா அதில் வந்து கிராண்ட் விட்டாரா, XL6, பலினோ இந்த மாதிரி கார்களுக்கு 3 மாதம் வெயிட்டிங் பீரியட் வந்து இருக்குது. சியாஸுக்கு வந்து 1.5 மாதம் வெயிட்டிங் பீரியட் வந்து இருக்குது. இக்னிஸுக்கு பார்த்தீங்கன்னா 1 மாதத்துக்குள்ளார குறைவான நாட்கள் வந்து வெயிட்டிங் பீரியடாக வந்திருக்கு. இப்போ இருக்கிற கார்களே எர்டிகா கார் வாங்குற மாதிரி பிளான் பண்ணீங்க அப்படின்னா இப்போ போயிட்டு புக் பண்ணிங்கன்னா ஒரு 9 மாதம் வந்து காத்திருக்கிற மாதிரி வந்து இருக்குது. நன்றி.